திருச்சி அருகே லாரியில் இருந்த 50,68,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற 5 பேரை காவல்துறையினர் லாபகமாக பிடித்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் காவல்காரன் பாளையம் பகுதியில் காய்கறி லோடு ஏற்றிய லாரியை சாலை பூரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநரும் நடத்துனரும் டீ கடைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் இருவரும் திரும்பி வந்து பார்த்தபோது லாரியில் இருந்த 50,68,000 ரூபாய் பணத்தை திருடிக்கொண்டு ஆயுதங்களுடன் வந்த 3 பேர் தப்பிச் சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே நவலூர் குத்துப்பட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த காரில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது காரில் இருந்த 5 பேரும் அங்கிருந்து தப்பிவிட முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரவீன்குமார், இசக்கிமுத்து, வெள்ளைப்பாண்டி உள்ளிட்ட 5 பேர் லாரியில் இருந்து பணம் திருடியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.